அலங்கார மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த பண்ணையாளர் சஞ்சய் தனபால் அவர்கள் தரும் யோசனைகள். வணக்கம் சார், என்னோடய நேம் வந்து சஞ்சய். நம்ம பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு 2017 வீக்ரோ ஃபிஷ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை ஆரம்பித்தது. ஸோ அந்த பண்ணை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குது. இப்போ பண்ணையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையும் வச்சுருக்குது. ஸோ பண்ணையில் நம்ம உற்பத்தி பண்ணுற மீன்கள் எல்லாமே கொண்டு வந்து நம்ம பண்ணையில் வச்சு கஸ்டமருக்கு வாடிக்கையாளருக்கு நம்ம நேரடியாகவே விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்ணையில் நம்ம வந்து அலங்கார மீன் வந்து உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்கிறோம். அதை குவாரண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, மீன் வந்து வரும்போது என்ன நோய்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வெளியிலேருந்து வாங்குற மீனை நோய்கள் இல்லாத மாதிரி வந்து பராமரிச்சுட்டு அதுக்கு மேலே கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ அது எங்கே கொண்டு வந்து கொடுக்குறோம்னா, நம்மளோட இந்த ரீட்டைல் அவுட்லெட் ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம், அதிலே கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கரில் ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீட்டைல் அவுட்லெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒசூரில் பாகலூர் ரோட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதனோட ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாரூர் திலேப்பிய சென்டரில் வந்து என்னென்னா அலங்கார மீன் உற்பத்தி பற்றின ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்குறது. அதேமாரி பார்த்திங்கன்னா அங்கே கார்போட ஃபார்மிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அங்கே கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அலங்கார மீனில் வந்து என்னென்னா சின்ன மீன், பெரிய சின்ன வெரைட்டிஸு, பெரிய சின்ன வெரைட்டிஸ்லேருந்து 5 ரூபாயிலேருந்து என்னென்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் என்னென்னா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் மதிப்புள்ள மீன்கள் எல்லாமே கிடைக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டுங்களுக்கு, கம்பெனிங்களுக்கு, அப்புறம் ஆஃபீஸ் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீன் தொட்டி, மீன் குட்டை, அதாவது பண்ணைகளில் கம்பெனிகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டு மாதிரிலாம் பண்ணுறது இது மாதிரியான சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வருமானம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு 6 லட்சரூபாயிலேருந்து 8 லட்சரூபாய் வந்து வருமானம் பண்ணிகிட்ருக்குது. ஸோ வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா நம்ம கூட சேர்ந்து கொஞ்சம் பசங்களாம் சேர்த்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பசங்க நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல வருவாய் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதேமாரி என்னென்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன் பண்ணையாளர்களுக்கும் வந்து என்னென்னா நம்ம மீன் குஞ்சுகளை வந்து கலர் மீன் உற்பத்தி பண்ணி அதை கொடுத்து வளர்த்தி மறுபடியும் நம்ம அவங்கக்கிட்டே நம்ம திருப்பி எடுத்து அவங்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இப்போ ட்ரைனிங்னு பார்த்திங்கன்னா நம்ம பாரூர் திலாப்பிய சென்டரில் ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்குது. அதேமாதிரி நம்ம ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வந்து என்னென்னா கொரோனா டைமில் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க, அதுலேயும் நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்துகிட்டது. இது வந்து என்னென்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னென்னா என்னோடய விருப்பம் மீன், அலங்கார மீன் வளர்த்துறதுனா என்னோடய விருப்பம். ஸோ அதுலேருந்து நான் அப்படியே இதை பிஸ்னஸாக கன்யூ பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கு. இங்கே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமான சேல்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா டெட்ரான்னு சொல்லுவாங்க அந்த வகைகள், அதேமாதிரி கப்பி, இதெல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், நன்னீர் மீன்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய அலங்கார மீன்கள் தான். கோல்டு ஃபிஷ்ஷு, கொய், அப்புறம் சிக்லெட்ஸு, கப்பி, மாலி, பிளாட்டி, டெட்ராஸ், பார்பு இது மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணி விற்பனையும் பண்ணிகிட்ருக்குறோம் நேரடியாக. இப்போ வீட்டில் வந்து அலங்கார மீன்கள் நீங்கள் தொட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மோட்டர்லேருந்து கீழே போடக்கூடிய மண், அதுக்கு தொட்டி கண்ணாடி தொட்டி, அதுக்கான மெடிசன்லேருந்து எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இங்கே கிடைக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீட்டைல் அவுட்லெட் வச்சு அதில் அந்த பொருள் எல்லாமே இங்கே நேரடியாக கஸ்டமருக்கே விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஆரம்பிக்க ஒரு தொட்டி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு 1 லட்சரூபாயிலேருந்து 5 லட்சரூபா வரைக்குமே நம்மகிட்ட வைக்கிற அளவுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கேதர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் சஞ்சய் தனபால் அவர்களை 0720002003 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.